வணக்கம் நண்பர்களே, ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்களுடன் ரவிசங்கர் பாலச்சந்திரன். இன்னும் ஒரு புது கதையோடு இன்றைக்கி உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் நீங்கள் கேட்க போகிற புது புது கதையில் நல்லவங்களாக வாழறதோட முக்கியத்துவம், உழைச்சி வாழறதோட மேன்மை, மற்றவங்களுக்கு உதவுற நல்ல பண்பு, திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, பொறாமப்படக்கூடாது, பேராசைப்படக்கூடாது, இது மாதிரி இன்னும் பல நல்ல கருத்துக்களை குழந்தைகளுக்கு கதை வழியாக சொல்ல போகிறோம். கதையை கேட்கலாம் வாங்க. ஒரு ஊரில் சோமன்னு ஒரு பெரிய பணக்காரர் இருந்தார். அவர்கிட்ட நிறையா பணம் இருந்துச்சு. ஆனாலும் அவருக்கு பணத்து மேலே இருக்கிற ஆசை மட்டும் விடவே இல்லை. இன்னும் நிறையா பணம் சேர்க்கணும், இன்னும் நிறையா பணம் சேர்க்கணுன்னே மனசு கடந்து துடிக்கும். அதனால் அவருக்கு கீழே வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் கூட ஒழுங்காக சம்பளம், கூலி இதெல்லாம் கொடுக்க மாட்டார். எல்லா பணத்தையும் தனக்கு தான் வரணும் அப்படின்னு நினைப்பார். ஒரு சமயம் என்ன பண்ணார், அவரோட தோட்டத்தில் விளைஞ்ச தேங்காய் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போய் பக்கத்து ஊர் சந்தையில் கொண்டு போய் நல்ல விலைக்கு விற்றார். விற்றுட்டு 15,000 ரூபா பணத்தை ஒரு பையில் போட்டு கட்டிக்கிட்டு நேராக வண்டி கட்டிக்கிட்டு இவரோட ஊருக்கு வந்தார். காட்டு வழியாக வரும்போது நடுவில் எந்த இடத்துலையோ அந்த பை வந்து காட்டில் கீழே விழுந்துருச்சு. அதை பார்க்கவே இல்லை, இவர் நேராக வீட்டுக்கு வந்துட்டார். வந்ததுக்கு அப்புறமா பார்த்தா 15,000 ரூபா இருக்கிற பையை காணோம். இவர் உடனே என்ன பண்ணுறதுனே தெரியல, வண்டிக்காரனை பிடிச்சி திட்டினார். உன்னால் தான் பணப்பை போயிடுச்சு அப்படின்ட்டு வண்டிக்குள்ளே முழுக்க தேடி பார்த்தாரு. இங்கேருந்து ஊர் கோடி வரைக்கும் ஓடி போய் பார்த்துட்டு வந்தார். வழியில் எங்கேயா கிடக்குதான்னு, எங்கேயுமே கிடக்கல. உடனே இவருக்கு ரொம்ப சோகமாயிடுச்சு. இப்படி போய் 15,000 ரூபாயை தொலைச்சிப்ட்டு வந்து நிற்கிறோமே அப்படின்ட்டு. அதுக்குள்ள அவரோட பொண்டாட்டி வந்து ஒரு யோசனை சொன்னாங்க. நீங்கள் வேணால் ஒன்று பண்ணுங்கள், இந்த பணப்பையை வந்து யாராவது பார்த்து எடுத்துக்கிட்டு வந்து கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சன்மானம் கொடுக்குறேன், ஒரு ப்ரைஸ் கொடுக்குறேன், ஒரு கிஃப்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுங்கள். யாராவது பார்த்து நிஜமாகவே நல்லவங்க பார்த்தாங்கன்னா எடுத்து கொண்டாந்து கொடுப்பாங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒரு சன்மானத்தை கொடுத்து அனுப்புங்க அப்படின்னு அவரோட பொண்டாட்டி சொன்னாங்க. இந்த யோசனை ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு நினச்சிக்கிட்டாரு. உடனே என்ன பண்ணார், ஊரில் தண்டோரா போடுறவனை கூப்பிட்டு, இந்த பருப்பா ஊர் முழுக்க போய் தண்டோரா போடு, இந்த மாதிரி 15,000 ரூபா பணத்தோட பை தொலைஞ்சு போச்சு, அந்த பையை வந்து கொண்டாந்து கொடுக்குறவங்களுக்கு நான் நல்ல சன்மானம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஊர் முழுக்க தண்டோரா போட்டு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டார். அவரும் போய் ஊர் முழுக்க தண்டோரா போட்டு சொல்லிட்டு வந்தார். இது நடந்து ஒரு வாரம் ஆயிடுச்சு. இந்த ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, காட்டில் போய் கொஞ்சம் தேடி பார்த்தாங்க, நமக்கு எதாவது சன்மானம் கிடைக்குமே இந்த பை கிடச்சிச்சின்னா அப்படின்னு சொல்லி காட்டில் போய் கொஞ்சம் தேடி பார்த்தாங்க. யாருக்கும் ஒன்றும் கிடைக்கல. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிரச்சனை அப்படியே அடங்கிருச்சு. ஒரு வாரம் கழித்து இந்த பக்கத்து ஊர்லேருந்து பூபாலன் ஒருத்தர் இந்த ஊருக்கு வந்தார். அவர் அந்த ஊரில் விவசாயம் பண்ணி பொழைச்சிக்கிட்டு இருந்தார். விவசாயத்துக்கு தண்ணி ஒழுங்காக இல்லை, தண்ணி எல்லாம் வறண்டு போச்சு. சரி, இனிமேல் வந்து விவசாயத்தை நம்பிக்கிட்டு இருந்தோம்னா நமக்கு சரியாக வராது, நம்ம ஏதாவது தொழில் பண்ணலாம், அதுக்கும் வந்து நம்ம கையில் முதல் வேணும். அதனால் பக்கத்து ஊரில் போய் கொஞ்ச நாளைக்கு வேலை செஞ்சு நம்ம தொழில் தொடங்கிறதுக்கு வேண்டிய முதல் தேத்திக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒரு நல்ல தொழிலை தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலை தேடி அவரோட ஊர்லேருந்து இந்த ஊருக்கு வராரு. அதே காட்டு வழியாக வந்துக்கிட்டு இருக்கிறார். வரும்போது காட்டு வழியில் நடுவில் ஒரு அம்மன் கோவில் இருந்துச்சு. இந்த கோவிலில் போய் கும்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி கோவிலில் வந்து கும்பிட்டார். கும்பிட்டுட்டு பார்த்தா அங்கே ஒரு புறா வந்து காலில் அடிபட்டு கிடந்துச்சு. ஐயோ பாவம், சாக கிடக்குது, இன்னும் கொஞ்ச நேரம் தண்ணி கண்ணி இல்லைன்னா அது செத்தே போயிடும் அப்படின்ட்டு அந்த புறாவை ஜாக்கிரதையாக தூக்கிட்டு வந்து அதுக்கு கொஞ்சம் தண்ணியை கொடுத்து அதோட காலில் இருக்கிற அடிபட்டுருக்கிற இடத்துல ஒரு கட்டு போட்டு அது ஒரு மரக்கிளையில் கொண்டு உக்காத்தி வச்சார். உக்காத்தி வச்சுட்டு இவர் கிளம்புறதுக்காக அங்கேருந்து நடந்து வர்றாரு. காலில் ஏதோ தட்டுப்பட்டுச்சு. காலில் என்ன தட்டுப்படுதுன்னு கீழே குனிஞ்சு பார்த்தா ஒரு பணப்பை, யார், அந்த சோமன் தொலைச்ச பணப்பை. அந்த பையை எடுத்து பார்த்தார். பார்த்தா நல்லா வெயிட்டாக இருந்துச்சு. உள்ளே திறந்து பார்த்தா 15,000 ரூபா பணம் இருந்துச்சு. சரின்னு அந்த பையை திரும்ப கட்டினார். ஐயோ பாவம், யாரோட பணம் தெரியலையே, இதை தொலைச்சவங்க வந்து இந்த பணம் இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படுறாங்களோ அப்படிங்கிறதும் நமக்கு தெரியல. எதுக்காக வந்து இந்த பணத்தை அவங்க எடுத்துக்கிட்டு போனாங்க, வீட்டில் பொண்ணு கல்யாணத்துக்காக எடுத்துக்கிட்டு போனாங்களா, இல்லை பையனை படிக்க வைக்கிறதுக்காக எடுத்துக்கிட்டு போனாங்களா, இல்லை வயசானவங்களை வந்து பார்த்துக்கிறதுக்காக மருத்துவ செலவு பண்ணுறதுக்காக எடுத்துக்கிட்டு போனாங்களான்னு தெரியல. ஆனால் இந்த பையை தொலைச்சிட்டு அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க, இந்த பை வந்து யாருதுன்னு பார்த்து அவங்கள்ட்ட நம்ம கொண்டு கொடுத்துடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு
நேராக அந்த ஊருக்குள்ளே வந்தார். வந்துட்டு அங்கே இருக்கிற கடைகள்லாம் அப்படி விசாரித்தார், யாருக்காவது பணம் கணம் தொலைஞ்சி போச்சுங்களா அப்படின்னு. எல்லோரும் தான் ஊரில் இருக்கிற அத்தனை பேரும் இந்த தண்டோரா போட்டு சொன்னதை கேட்டிருக்காங்கல்ல. அதில் ஒருத்தர் சொன்னார், ஆமாங்க, இங்கே சோமன் ஒரு பணக்காரர் இருக்கார், அவரோட பணம் தான் 15,000 ரூபா தொலைஞ்சி போச்சான், தண்டோரா போட்டு ஊர் முழுக்க சொன்னாங்க, யார் அதை கொண்டாந்து கொடுத்தாலும் அவங்களுக்கு நல்ல சன்மானம் தரேன்னு சொல்லியிருக்காரு, நீங்கள் எடுத்துருக்கிற பை வந்து அவரோடது மாதிரி தான் இருக்குது, நீங்கள் அவர்கிட்ட கொண்டு கொடுத்து உங்கள் சன்மானத்தை வாங்கிக்கங்க அப்படின்னு சொன்னாங்க. இவரும் வந்து நேராக அந்த பையை எடுத்துக்கிட்டு சோமன் வீட்டுக்கு போனார். அதுக்குள்ளே சோமனோட பை கிடச்சிருச்சு அப்படிங்கிற விஷயம் ஊரில் இருக்கிற நிறையா பேருக்கு தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்ச உடனே இந்த சோமன் வந்து ஜென்ரலாக பணமே கொடுக்க மாட்டார் யாருக்கும், ரொம்ப கஞ்சனாச்சே, அவர் என்ன சன்மானம் கொடுக்குறாருன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் கிளம்பி நேராக சோமன் வீட்டுக்கு வந்தாங்க. இவர் இந்த பூபாலன் வந்து சோமன் வீட்டுக்கு வந்துட்டு, ஐயா, அது மாதிரி எனக்கு வந்து காட்டு வழியாக வரும்போது ஒரு பை கிடச்சிது, நீங்கள் வந்து ஊரில் தண்டோரா போட்டு உங்கள் பை தான் காணும்னு சொல்லியிருந்தீங்களாம், இதுதான் உங்கள் பையான்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பை அவர்கிட்ட கொடுத்தாரு. காணாமல் போன பை கிடச்ச உடனே சோமனுக்கு அவ்வளோ சந்தோஷமாயிடுச்சு, அப்பாடா நம்மளோட பணம் வந்து ஒழுங்காக நம்மக்கிட்டே திரும்ப வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிடுகிடுன்னு பையை பிரித்து எண்ணி பார்த்தார். அதே 15,000 ரூபா பணம் அப்படியே இருந்துச்சு. ஐயோ, ஆனால் இப்போ வந்து இந்த பூபாலனுக்கு வந்து நம்ம எதாவது சன்மானம் கொடுக்கணுமே, ஊரில் வேறு நம்ம தண்டோரா போட்டு சொல்லிவிட்டோம், இவனுக்கு எதாவது சன்மானம் கொடுத்தே ஆகணுமே, இப்போது இவனுக்கு சன்மானம் கொடுக்காமல் இவனை எப்படி ஏமாற்றலாம் அப்படின்னு சொல்லி அவரோட மனசு யோசிச்சுது. உடனே என்ன பண்ணார், ஆமாம், 15,000 ரூபா பணம் மட்டும்தானே இருக்குது, இதுக்குள்ள ஒரு வைர மோதிரம் வச்சுருந்தேனே, அது எங்கே அப்படின்னு கேட்டார். உடனே பூபாலன் வந்து, வெறும் பணம் மட்டும்தாங்க இருக்குது, வைர மோதிரம்லாம் அதுக்குள்ளே இல்லையே அப்படின்னாரு. இல்லை இல்லை, நான் அந்த பைக்குள்ளே வந்து 15,000 ரூபா பணமும் ஒரு வைர மோதிரமும் வச்சுருந்தேன், நீ வைர மோதிரத்தை திருடிப்ட்டு இப்போ வந்து பணத்தை மட்டும் கொண்டாந்து என்கிட்ட கொடுக்குற, மரியாதையாக அந்த வைர மோதிரத்தை எனக்கு திரும்ப கொடுத்துரு, இல்லைன்னா நான் உன்னை வந்து நீதிபதிகிட்ட கூப்பிட்டு போவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டினார். இந்த பூபாலன் வந்து, ஐயோ, நம்ம ஒரு நல்ல எண்ணத்தில் இந்த பணத்தை தொலைச்சவர்கிட்டே திரும்ப கொண்டு கொடுக்கலான்னு சொல்லி கொண்டு கொடுக்கறதுக்கு பார்த்தோம், ஆனால் வந்து அவர் வந்து வைர மோதிரத்தை காணும்னு சொல்லி நம்மளை திருட மாதிரி ஆக்கி விட்டார், இந்த பிரச்சனையிலேருந்து முதல்ல நம்ம வெளியே வந்தால் போதும், நமக்கு சன்மானமும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், நாம் எங்கேயா போய் உழைச்சி பொழைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைங்க, நிஜமாகவே இந்த பையில் வந்து வெறும் பணம் மட்டும்தான் இருந்துச்சு, வைர மோதிரம்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காரு. அதுக்குள்ள அந்த ஊர் மக்கள்லாம் அங்கே வந்துட்டாங்க. அவங்கெல்லாம் வந்து இந்த சோமன் வந்து என்ன கொடுக்க போகிறாரு சன்மானம் அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக வந்திருந்தாங்க. வந்த இடத்துல இந்த பூபாலன் வந்து குற்றவாளியாக நிற்கிறத பார்த்த உடனே அவங்களுக்கும் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அவங்கெல்லாம் சோமன்கிட்ட கேட்டாங்க, ஏங்க, நீங்கள் தண்டோரா போட்டு 15,000 ரூபா பணம் இருக்குதுன்னு சொல்லி அந்த பையன் காணா போச்சுன்னு தானே சொன்னீங்க, அந்த பையை தான் இவர் எடுத்து கொண்டாந்து கொடுத்துட்டார்ல, இப்போ என்ன வந்து அவர்கிட்ட வந்து நீங்கள் சன்மானம் கொடுக்கறதுக்கு பதிலாக வைர மோதிரத்தை காணுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு. ஆமாம், அந்த பைக்குள்ளே என் வைர மோதிரம் இருந்துச்சு, அதை காணும், அதை இவர் திருடி வச்சிருக்காரு, அதை தான் நான் திரும்ப கேட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சோமனும் தகராறு பண்ணார். எல்லாருமா சேர்ந்துக்கிட்டு இந்த வழக்கை எடுத்துக்கிட்டு நீதிபதி கிட்டே போனாங்க. நீதிபதியும் கேட்டிருந்தார் இந்த தண்டோரா போட்ட விஷயத்தெல்லாம். அவருக்கும் தெரிஞ்சிச்சு, சரி, அவன் வந்து முதல்ல 15,000 ரூபா பணம் இருந்த பையை காணும் அப்படின்னு சொல்லி தானே தண்டோரா போட்டு சொன்னான், இப்போ என்னென்னா 15,000 ரூபா பையும் வைர மோதிரத்தையும் காணும்னு சொல்கிறான், சரி, சன்மானம் கொடுக்காம இந்த பூபாலனை ஏமாற்றி விட்டுறலான்னு சொல்லி இந்த சோமன் முடிவு பண்ணியிருக்காரு, அதனால தான் இப்போ திடீர்னு வைர மோதிரத்தை காணும் அப்படின்னு சொல்கிறாரு அப்படிங்கிறத அந்த நீதிபதி புரிஞ்சுக்கிட்டார். இந்த பையை கொடு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையை வாங்கி பார்த்தார். பையை வாங்கிட்டு இப்போ சோமன்கிட்ட வந்து, ஆ, நீ சொல், உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னாரு. இந்த பைக்குள்ளே 15,000 ரூபா பணமும் ஒரு வைர மோதிரமும் வச்சுருந்தாங்க, காட்டு வழியாக வரும்போது இந்த பை காணா போயிடுச்சு, நான் வந்துட்டு கூட ஊரில் வந்து தண்டோரா போட்டு சொன்னேன், அதை எடுத்துகிட்டு வரவங்களுக்கு சன்மானம் கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு இவர் வந்து அதை எடுத்துக்கிட்டு வந்திருந்தார், ஆனால் பையில் வந்து பணம் மட்டும்தான் இருக்குது, அந்த வைர மோதிரம் இல்லை அப்படின்னாரு. ஆமாம், நீ வந்து தண்டோரா போட்டு சொன்னப்போ வெறும் பணம் மட்டும்தான் அதில் இருக்குதுன்னு சொன்னால் வைர மோதிரத்தை பற்றி நீ அதில் சொல்லவே இல்லையே அப்படின்னாரு. ஆமாங்க, தண்டோரா போட்டு சொல்லும்போது நான் தான் அதை சொல்கிறதுக்கு மறந்துட்டேன் அப்படின்னாரு. யார், இந்த சோமன் சொன்னார். உடனே நீதிபதி வந்து இந்த பூபாலன்கிட்ட கேட்டார், நீ சொல்லுப்பா, உன் தரப்பு நியாயத்தை நீ சொல்லு அப்படின்னாரு. இது மாதிரி நான் வெளியூருங்க, எனக்கு வந்து விவசாயம் பொய்ச்சி போயிட்டதுனால நான் அங்கேருந்து கிளம்பி இந்த ஊரில் ஏதாவது வேலை செஞ்சு பிழைக்கலான்னு வந்தேன், இங்கே கொஞ்சம் வேலையெல்லாம் செஞ்சு பணத்தை தேத்திக்கிட்டு சொந்த ஊருக்கே போய் தொழில் தொடங்கலாம் அப்படிங்கிற நினைப்பில் தான் நான் வந்து காட்டு வழியாக வந்துக்கிட்டு இருந்தேன், வரும்போது என் காலில் இந்த பை மாட்டுச்சு, இதை எடுத்து பார்த்தா 15,000 ரூபா பணம் இருந்துச்சு, சரி, யாரோ எதுக்கோ எடுத்துகிட்டு போகிற பணம்,
அவங்க தொலைச்சிவிட்டு எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு நினச்சிக்கிட்டு இந்த பணத்தை யார் தொலைச்சாங்களோ அவங்கள்ட்டே கொடுத்துடலாங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் நான் அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு இந்த ஊருக்கு வந்தேன். யார் பணத்தை தொலைச்சிருக்காங்கங்கிறத இந்த கடைகளெல்லாம் கேட்டு இவர் தான் தொலைச்சிருக்காருன்னு தெரிஞ்சு இவர்கிட்ட எடுத்துக்கிட்டு போனேன். இவர் ஏதோ ஒரு சன்மானம் கொடுக்குறேன்னு சொன்னார். அந்த சன்மானம் இருந்துச்சுன்னா நம்ம தொழில் தொடங்கிக்கலாமே அப்படிங்கிறதுக்காக இவர்கிட்ட அந்த பணத்தை கொண்டாந்து கொடுத்தேன். இவர் வந்து இப்போ என்கிட்ட வந்து வைர மோதிரத்தை காணும், நீ தான் திருடி இருக்கேன்னு சொல்லி என் மேலே குற்றம் சாட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லி இந்த பூபாலன் வந்து அவர் தரப்பு நியாயத்தெல்லாம் சொன்னார். இதை ரெண்டையும் கேட்ட நீதிபதி சொன்னார், ஆமாம், இந்த சோமன் சொல்கிற மாதிரி அவரோட பையில் 15,000 ரூபா பணமும் ஒரு வைர மோதிரமும் இருந்துச்சுன்றாரு, சரிதானே சோமன் அப்படின்னு கேட்டார். ஆமாங்க, 15,000 ரூபா பணமும் ஒரு வைர மோதிரமும் இருந்துச்சு என்னோடய பையில் அப்படின்னார். இப்போது பூபாலன் வந்து ஒரு பையை எடுத்துக்கிட்டு வந்திருக்காரு, அதில் வந்து வெறும் 15,000 ரூபா பணம் மட்டும்தான் இருக்குது. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இந்த சோமன் தொலைச்ச பையை இந்த பூபாலன் எடுக்கலை, வேற யாரோ தொலைச்சிருக்கிற பையை தான் இந்த பூபாலன் எடுத்திருக்காரு. இந்த சோமன் தொலைச்ச பையை வந்து என்றைக்காவது யாராவது எடுத்துக்கிட்டு வந்தாங்க, அதில் 15,000 ரூபா பணமும் ஒரு வைர மோதிரமும் இருந்துச்சுன்னா அப்போ வந்து சோமன் வந்து அவங்களுக்கு சன்மானத்தை கொடுத்து அனுப்புவார். இப்போதைக்கு இந்த பை வந்து வேற யாரோ தொலைச்ச பை தான் இது. இது வரைக்கும் யாரும் வந்து என்னோடய 15,000 ரூபா பணத்தை காணுன்னு சொல்லி புகாரே கொடுக்கல. அதனால் நம்ம ஊர் வழக்கப்படி இந்த 15,000 10%, அதாவது 1,500 ரூபாயை மட்டும் நம்மளோட அம்மன் கோவிலுக்கு கொடுத்துட்டு மிச்சம் இருக்கிற 13,500 ரூபாயை யார் இந்த பையை எடுத்தாங்களோ அவங்களே வச்சுக்கலாம். அதுபடி பார்த்தா இந்த பூபாலனே 13,500 ரூபாயை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த நீதிபதி வந்து ஒரு தீர்ப்பை கொடுத்தாரு. அந்த தீர்ப்பை கேட்ட உடனே அப்படியே சோமனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி ஆயிடுச்சு. ஐயையோ, இப்படி 15,000 ரூபா பணமும் போயிடுச்சே அப்படின்ட்டு நீதிபதி வந்து பூபாலன்கிட்ட 13,500 ரூபா பணத்தை கொடுத்தாரு. அவர் அதை வாங்கிக்கிட்டு, ரொம்ப நல்லதுங்க, நான் வந்து இந்த ஊரில் வந்து எதாவது வேலை செஞ்சு பணம் சேர்த்து அதுக்கப்புறமா எங்கள் ஊருக்கு போய் எதாவது தொழில் தொடங்கலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், இப்போ கையில் 13,500 ரூபா பணம் வந்துருச்சு, இதை எடுத்துக்கிட்டு நான் திரும்ப எங்கள் ஊருக்கு போய் நான் எதாவது தொழில் செஞ்சு பொழைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பணத்தை எடுத்துக்கிட்டு கிளம்புனார். இந்த சோமன் வந்து ரொம்ப பேராசைப்பட்டதுனால அவருக்கு பெரிய நஷ்டமாயிடுச்சு. நல்லா இருந்துச்சா அந்த கதை? இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்காக, உங்கள் குழந்தைங்களுக்காக இன்னும் நிறைய நிறைய நல்ல நல்ல கதைகள் வந்துக்கிட்டே இருக்குது. ஸ்டோரி டைம் தமிழ் சேனலோட தொடர்பில் இருங்க. நன்றி, வணக்கம்.